இதெல்லாம் உசுப்பேற்றுறதுலாம் இல்லை, நடக்கும். இந்த இங்கிலீஷ்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பையன் பேசினால நான் சென்னைக்கு போனப்போ ரொம்ப பயப்படுவேன். இங்கிலீஷே வராது, இப்பயும் பெருசாக வராது, அடகடன்னு வேகமாக அடிச்சு விட எல்லாம் தெரியாது. அவர் ட்ரிக்கு, நிறைய பேர் அப்படி தான் பேசுவாங்க. என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் செய்தி நிருபராக நான் பணியில் சேர்ந்த காலகட்டத்தில் விமான நிலையங்களுக்கெல்லாம் நான் அதிகமாக போக மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வடநாட்டிலேருந்தா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்க, டிப்ளமேட்ஸ்லாம் வருவாங்க, அவங்களெல்லாம் பேட்டி எடுக்கணும்னா நம்ம ஆங்கிலத்தில் கேள்வி கேட்குறோம், நமக்கு ஆங்கிலம் வராது, எப்படி கேள்வி கேட்க முடியுங்கிற தயக்கத்தில் அங்கெல்லாம் போக மாட்டேன். ஆனால் நீங்கள் ஏர்போர்ட் பீச்லாம் போய் பார்த்தீங்கன்னா தான் பெரிய பெரிய தலைவர்களை பேட்டி எடுக்க முடியும், டிப்ளமேட்ஸை பேட்டி எடுக்க முடியும், நீங்கள் ஹெட்லைனை ஹிட் பண்ண முடியும், உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், நீங்கள் பிரபலம் அடைய முடியும், பெரிய இடத்துக்கு வர முடியும். ஆனாலும் ஆங்கிலம் என்ற ஒற்றை சொல் தடுத்து நிறுத்துச்சு ஒரே வருஷம்தான். அதுக்கப்புறம் பயப்படாமல் ஏற்பட்டு போய் எவனாக இருந்தாலும் கேள்வி கேட்டுறது தான். உடனே நீங்கள் மூன்று முடிவுகளுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, ரெப்பிடெக்ஸ் இங்கிலீஷ் கோர்ஸை அவர் 3 மாதங்கள் படித்தார், 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது கோர்ஸ் போனார் அப்படின்னு நினைக்கலாம். இல்லாட்டி அட்டை டு அட்டை ஹிந்து புத்தகத்தையா பேப்பரை படிச்சிருப்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 3 உண்மையை கண்டுபிடிச்சேன். முதல் உண்மை, மெட்ராஸில் எல்லாரும் நம்மளை மாதிரியே தப்பு தப்பாக தான் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அதனால் நாமளும் பேசலாம். நாமளாக தான் நினச்சிக்கிறது, அவங்கெல்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க, அவங்களும் தப்பு தப்பாக தான் பேசுகிறாங்க, அவங்களுக்கும் ஹேட் பீனா ஹாவ் பீனாங்கிற பிரச்சனை இன்னமும் இருக்குது. தமிழகத்தின் பல பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனை. இந்த இடத்தில் ஹாவ் பீன் வருமா ஹேட் பீன் வருமா என்பது தான் இல்லையா. கடைசி வரைக்கும் நமக்கு வரவே வராது. ஹாவ் பீன் மாதிரியும் போட்டுவிடுவோம், ஹேட் பீன் மாதிரியும் போட்டுவிடுவோம். டெஸ்ட்டில் கேட்டாங்கன்னா என்ன ஹேவ் போட வேண்டியதில் ஹேட் போட்டுக்கணும் இல்லையே, நான் ஹேவ் தானே போட்டுக்கணுங்கிற மாதிரி போட்டு விட்டுறது. ஏ போடுறதா ஹேண்ட் போடுறதாங்கிறது இன்னும் எங்களால் கண்டுபிடிக்க முடியலையே. ஸோ முதல் கண்டுபிடிப்பு, சென்னையில் நம்மளை மாதிரி எல்லா பயிலும் தப்பு தப்பாக தான் இங்கிலீஷ் பேசுகிறான், நம்மளும் தப்பாக பேசுவோம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. ரெண்டாவது நான் கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம், தாய்மொழி என்னுடையது தமிழ் தான், பிழைப்புக்காகவும் வேலைக்காகவும் நான் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கிறேன், இதை தவறாக பேசுவதால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இங்கிலீஷ் தப்பாக பேசுகிறேன், எவனா பொண்ணு கொடுக்க போனால் தமிழ் பேசுறதுக்காக பொண்ணு கொடுக்குற வீட்டில் பொண்ணு எடுத்துக்குவோம், ஒரு பிரச்சனை இல்லை, நாசமாக போச்சு, அதனால் ப்ராப்ளம்னு முடிச்சு முடிவு பண்ணிக்கிட்டேன். நான் தப்பாக பேசலன்னு தப்பு இருக்குது, ஆங்கிலத்தை தப்பாக பேசல என்ன தப்பு இருக்குன்னு பேசி பேசி சரியாக பேசிட்டு போவோம். தமிழை தப்பாக பேசினாதானே அசிங்கம், இங்கே தமிழை தப்பாக பேசுறதுக்கு ஒருத்தனுக்கு வெக்கம் இல்லை, அது எப்படி வேணாலும் பேசிட்டு போகலாம். ஆனால் ஆங்கிலத்தை தவறாக பேசுகிற போது ஓ மை காட் நோ இஸ் இட் ராங் புரிகிறதுக்கு பேசின லாங்குவேஜ் தானே. மூணாவது பிம்பம் என்னன்னா, அது அதை விட மிக முக்கியமானது. வடநாட்டிலேருந்தே வர்றதுனால இவங்களுக்குலாம் இங்கிலீஷ் தான் தெரியும் நாம் நினச்சிட்டு போனால் அவங்களுக்கு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்லேருந்து வரல. அதுக்கப்புறம் என்ன மைக்கை பிடிச்சமா நம்ம கேள்வியை கேட்டமா நம்ம போயிட்டே இருந்தோம். ஸோ வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்களுக்கு தேவைப்படுற மிக முக்கியமானது துணிச்சல் மட்டும்தான், மீதியெல்லாம் தானாகவே வந்துடும். நமக்கு ஒன்று வரும் வராதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. வரும்னு நினச்சா வரும், வராதுன்னு நினச்சா வராது, அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் போட்டு குழப்பிக்காது. ஆனால் பர்பஸை கைவிட்டாய், இந்த பர்பஸ் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கையில் இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பிளான் இருக்கும். இன்றைக்கி இதை செய்யணும், நாளைக்கு இது செய்யணும், அடுத்த நாள் இது செய்யணும், அடுத்த வருஷம் இதை செய்யணும், 3 வருஷத்தில் இதை முடிக்கணும், முடிச்சிட்டு அதை செய்யணும், முடிச்ச பிறகு அதை செய்யணும். அந்த பிளான் இல்லைனா ஆம்பிஷனில் எந்த இதுவும் இல்லை. ஆம்பிஷனுக்கு அதனால நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. ஒரு ஆம்பிஷன் வச்சிருப்போம், அதை அடையிறதுக்கு நம்மகிட்ட எந்த பிளானுமே இருக்காது. பிளேனே பிளானே இல்லாமல் ஆம்பிஷனை எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. அந்த ஆம்பிஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது நினைக்கிறோம், நமக்கு திறமை இல்லையோ நினைக்கிறோம், நமக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சோ, நமக்கு அதுக்கு தகுதியான ஆள் இல்லையா, வி டோன்ட் டிசர்வ் இட் போல் இருக்கு நம்ம நினைக்கிற கிடையாது, நம்ம டிசர்வ் தான். ஆனால் நாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம வச்சிருக்க ஆம்பிஷனுக்கு நம்மகிட்ட பிளான் இல்லை. பிளான் மட்டும் இருந்தது உங்கள் மனசுக்கு மட்டும் தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மனசு மூளை உங்களை சும்மா இருக்க விடாது, அது நகர்த்தும். இன்றைக்கி என்ன செய்யணும் அது பிளான் கொடுத்துரும் உங்களுக்கு இல்லையா. யூ ஆர் அன் ஆவரேஜ் ஆஃப் 5 பீப்புள் ஹூம் யூ மீட் ஆன் டெய்லி பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய 5 நபர்களுடைய சராசரியாகத்தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்கான். 5 மனிதர்களும் நீங்கள் வச்சுக்கலாம், 5 சந்தர்ப்பங்களும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு நாள் இருந்து இந்த ஆவரேஜை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆவரேஜை நீங்கள் செக் பண்ணிட்டாலே நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும். தினந்தோறும் நீங்கள் செய்வதை ஒரு 5 நாள், 10 நாளைக்கு, 2 வாரத்துக்கு, 1 மாதத்துக்கு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். 5 முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சோம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சேன், காலேஜ் போனேன், நல்லா படித்தேன், இந்த கிளாஸில் கரெக்டான ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு கொடுத்தேன், சாயந்தரம் ஸ்போர்ட்ஸுக்கு போனேன், ஒழுங்காக விளையாடினேன், ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ஃபைன், 5 விஷயம் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் இதே மாதிரி தான் இருக்குன்னா ஆவரேஜ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். காலையில் எழுந்திரிச்சேன், என்னத்தை காலேஜ் பொண்ணு குப்பை வச்சு திரும்ப படுத்துட்டேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, அவங்களையும் கெடுத்து சினிமா கூட்டிகிட்டு போயிட்டேன், மத்தியானம் வெளியில் சாப்பிட்டேன், சாயந்தரம் அப்படியே வெளில போன மாதிரில கொஞ்சம் பயிலெல்லாம் வம்புழுத்தோம், பொம்பளை பிள்ளையில கொஞ்சம் வம்புழுத்தோம், நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டு லேட்டாக எழுந்திரிச்சோம். இதுதான் உங்கள் ஆவரேஜாக டெய்லி இருக்குனா நாம் உருப்புறதை எவனாலையும் தடுக்க முடியாதுங்கிறத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். அப்போ நம்ம யார் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா நம்மளை பற்றின ஒரு ஆவரேஜ் நம்மகிட்ட இருக்கணும், நம்மளுடைய எண்ணங்கள் பற்றின சிந்தனைகள் நம்மகிட்ட இருக்கணும், நம்மளை பற்றின உயர்வான மதிப்பீடு முதல்ல நம்மகிட்ட இருக்கணும். இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் தான் ஒருத்தன் பிறக்க வாய்ப்பே கிடையாது. இந்த மைக்கை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான் இல்லையா, அந்த கேமராவை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான். ஆனால் இது மாதிரி எத்தனை மைக் இருந்த போது, ஒரு 20 மாடல் இருக்குமா, மிஞ்சி போனால் இப்படி இந்த இப்படி வளைக்கிறது, இப்படி வளைக்கிறது, நீட்டி இருக்குது, பென் மாதிரி இருக்குது, ஒத்தையாக இருக்குது, இப்படி இருக்கும். இவர் வச்சுருக்கிறது PXW நினைக்கிறேன், சோனி PXW PXW இருக்கும், ஒரு PXW 5D, புதுசு புதுசாக S7 ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்கும் இல்லையா. எத்தனை மாடல் பண்ணிட முடியும், 5, 10, 100 பண்ணிட முடியுமா? உலகம் முழுக்க 750 கோடி பேர் இருக்கான், கடவுள் 750 கோடி மாடல் பண்ணியிருக்கான். ஒரே மாதிரி உலகத்தில் 7 பேர் இருக்காங்க, 8 பேர் இருக்காங்கலாம் சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட கூட நீங்கள் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட முடியும்.
அப்போ யோசிச்சு பாருங்க, 750 கோடி பேர் படைச்ச கடவுளோ இயற்கையோ ஒவ்வொருத்தரையும் வெவ்வேறு மாதிரி தான் படைச்சிருக்கு. 750 கோடி டிசைன் பண்ணிட முடியுமா மனுஷனால? கடவுள் பண்ணியிருக்கான். By that, what is communicating to us? இதன் வழியாக இந்த கடவுளோ இயற்கையோ நமக்கு என்ன சொல்லுது? ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு வகையில் சிறந்தவன் தான். அதுக்கு தான் ஆண்டவன் ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு மாதிரி படைச்சு வச்சிருக்கான். ஒரு குறைந்தபட்ச வித்தியாசம், இங்கே ட்வின்ஸ் இருக்க பிள்ளைங்கள்ட்ட கூட வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அப்போ தனிப்பட்ட முறையில் சிறந்தவனாக இருக்கிற நான் என்ன ஏன் தரக்குறைவாக நினைத்துக்கொள்ள வேண்டும்? தனிப்பட்ட முறையில் எல்லா வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய நான் என்ன ஏன் குறைத்து மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டும்? தயவு செஞ்சு நீங்கள் முதல்ல உங்களுக்கு குறைச்சி மதிப்பிடாய். பீப்புள் ஹூ மேக் இட் ஹேப்பன், முதலாளி யாரு? பீப்புள் ஹூ மேக் இட் ஹேப்பன், தனக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறவன், தனக்கான சூழ்நிலையை உருவாக்குறவன், தான் நினைச்ச அடையிறதுக்காக போராடி தந்த இடத்தை அடையிறதுக்காக தொடர்ந்து முயற்சிக்கிறவன். பீப்புள் தோஸ் ஹூ மேக் இட் ஹேப்பன், தான் நினைச்சதை செய்கிறவன். ரெண்டாவது, பீப்புள் ஹூ வெயிட் டு ஹேப்பன், ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருப்பான், ஒரு சரியான சந்தர்ப்பம் வர்றதுக்காக காத்துக்கிட்டே இருப்பான். இந்த சூழல் வந்தால் ஜெயிச்சிடலான்னு பொறுமையோடு இருப்பான், அந்த சூழலை உருவாக்க மாட்டான். இவர் ரெண்டாவதால். மூணாவதால், பீப்புள் டோன்ட் ஹாவ் அ க்ளூ வாட் இஸ் ஹேப்பனிங், அது மூணாவது ரகம். இந்த உலகத்தில் என்னதாண்டா நடக்குதுன்னே தெரியாமல் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். இதில் நீங்கள் யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலியா, ஒரு சூழ்நிலைக்காக காத்திருந்து கரெக்டாக உங்களுடைய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆளா, இல்லை என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உட்காந்துருக்கக்கூடிய ஆளா? லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்க நினச்சா உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை உருவாக்கணும், இல்லாட்டி சூழ்நிலை உங்கள் சாதகத்துக்கெலாம் வரவே வராது. உங்களுக்கு விருப்பப்பட்ட உலகத்தை நீங்கள் படைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு விருப்பப்பட்ட உலகத்தை படைப்பதற்கேற்ற தகுதி உங்களுக்குள் வளர்த்துக்கொள்ள வேண்டும், வேறு எந்த வாய்ப்புமே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்? முதல் விஷயம், இந்த உலகத்திலிருந்து உங்கள் நேரத்தை நீங்கள் திருடி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே பெரும் திருட்டுடைய மிக முக்கியமானதே நேர திருட்டு தான். பண திருட்டுலாம் அப்புறம் தான், பணம் திருடினா ஈஸியாக சம்பாதிச்சிக்கலாம், 1000 ரூபா திருடினா ஏன்னா ஈஸியாக கொண்டு போயிடலாம் இல்லையா? ஆனால் நேரத்தை திருடிட்டா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கட்டாயம் திருடணும். ஏன்னா நேர திருட்டு தான் உலகத்தின் மிக முக்கியமான சிக்கல். அவர் சொன்னார்ல, ஒரு காலத்தில் நாங்கள்லாம் 5 மணி நேரம் படிப்போம், 4 மணி நேரம் படிப்போம். அப்போ ஆக்சுவலாக பண்ண ஒன்றும் கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன், இங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கெலாம் இப்போ படிக்கிறது தான் கஷ்டம். தயவு செஞ்சு நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி படித்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வருஷத்தில் ஒரு தடவை வர திருவிழாவை தவிர நீங்கள் பார்க்க ஒன்றுமே கிடையாது. ரூபவாகினியில் என்றைக்காவது ஒரு தடவை புள்ளி புள்ளியாக படம் தெரியும், அதை பார்க்க பரபரன்னு குடும்பமே உட்காந்துருப்பாங்க. நீங்களும் ஒன்றா அப்படிலாம் கிடையாது, நீங்கள்லாம் மெட்ரோ பிரியாவை பார்க்குறதுக்காக புது ட்ரெஸ் வாங்கின ஆளுங்க தாங்கிறதான் வரலாறு, ரைட்டு தானே? இப்போ எல்லோரும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்கன்னா அப்பயும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, இவன் டிவி பார்க்குறா நீங்கள் ரேடியோ கேட்டிங்க, அவ்வளோதான். உலகத்தில் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட கருவி செல்ஃபோன் கிடையாது, ரேடியோ தான். ரேடியோ கேட்குறவன் கெட்டவன்னு சொன்ன ஊர் இந்த ஊர். அதுக்கப்புறம் அரசாங்க அலுவலகங்களே ரேடியோ ஒரு பக்கம் ஓட எல்லாரும் வேலை பார்க்கன்னு வாழ்க்கை மாறிப்போச்சு. ஆனால் நேர திருட்டு தான் இப்போ இருக்கக்கூடிய பெரும் சிக்கல். டெலிவிஷனில் தொடங்கி, சினிமாவில் தொடங்கி, யூடியூப்பில் தொடங்கி, சோஷியல் மீடியாவில் தொடங்கி, ட்விட்டரில் தொடங்கி, ஃபேஸ்புக்கில் தொடங்கி, இன்ஸ்டாகிராமில் தொடங்கி, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் தொடங்கி, இத்தியாதி இத்தியாதி இத்தியாதின்னு நேரம் பிரச்சனை. எங்கிட்டு திரும்பினாலும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஸ்பேஸ் இருக்குது. மால் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது, கிரவுண்டு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, பப்ஜி இருக்குது. பெரிய பிரச்சனை பப்ஜி இல்லையா? ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று கொண்டாந்து, ஏதாவது விளையாட்டு விளையாண்டி இவனாவது மாடியிலேருந்து குதிச்சு செத்தான்னா அந்த விளையாட்டை பேன் பண்ணிட்டு அடுத்து பப்ஜியை கொண்டாந்து இறக்கிறாய். பப்ஜியை நீங்கள் விளையாடுவதால் என்ன சம்பாதித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் பப்ஜியால் பப்ஜி கம்பெனி நன்றாக சம்பாதித்தது என்பது மட்டும்தான் இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய உண்மை. டைம் இஸ் எவ்ரி திங். வால்ஸ்ட்ரீட்டை, அமெரிக்காவுடைய வால்ஸ்ட்ரீட்டை டிசைன் பண்ணது ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவன். அவன் ஒரு விஷயம் சொல்கிறான், ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில் அப்படிங்கிறான். ஸ்பீடு தான் இன்றைக்கி கடவுள், எவன் வேகமாக இயங்குறானோ அவன் தான் கடவுளுக்கு சமமானவன். டைம் இஸ் த ஈவில், ஏன்னா எதை செய்யுமே நேரம் இருக்காது. செய்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது, ஆனால் செய்கிறதுக்கு நேரம் இருக்குது, அதுதான் பிரச்சனை. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு உங்களால் செய்வதற்கு நேரம் இருந்தாலும் செய்ய முடியாத அளவுக்கு உங்கள் உடல் ஒத்துழைக்காமல் போகலாம். மனசும் உடம்பும் ஒரு சேர இயங்குகிற வயசு இந்த வயசு தான். எதிர்காட்டில் ஏற கட்டி அடிக்கிற வயசு இந்த வயசு தான். முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னால் முடிச்சு காட்டுறது இந்த வயசு தான். உன்னால் செய்ய முடியாதரா, நீ அதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால் தனியாவது அதை யோசித்து செஞ்சு உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டுறேன்னு வைராக்கியம் பார்க்கறது இந்த வயசு தான், ரைட்டு தானே? ஒரு கட்டத்தில் உடம்பால் முடியாது, மூளையால் முடியும். மூளை போகிற வேகத்துக்கு உடம்பும் போகிறதுக்கான வயசு இந்த வயசு தான். டோன்ட் மிஸ்யூஸ் திஸ் டைம், திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ பீப்பிள். இந்த அடுத்த 15 ஆண்டுகளுக்கான இளமை என்பது உங்களிடம் எப்போதும் இருக்க போவது இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் மூளை வேலமாக பார்த்தாலும் கூட உங்களால் தொடர்ச்சியாக உடம்பால் அதை செய்ய முடியாது. அப்போ இந்த நேரத்தை இந்த உலகத்திலிருந்து திருடுங்க. டிவிட்டேருந்து எடுத்துக்கங்க, ஃபோன்கிட்டேருந்து எடுத்துங்க. ஒரு ஃபோன் கம்பெனிக்காரன் முடிவு பண்ணுறான், நைட்டு 9 மணிலேருந்து காலைல 5 மணி வரைக்கும் பேசினா ஒரு நிமிஷத்துக்கு நான் வந்து 10 காசு தான் வாங்குறேன் அப்படிங்கிற. ஒரு நிமிடத்தின் விலை 10 காசு தானா? உங்கள் ஒரு நிமிடத்தின் விலை 10 காசு தானா? இதானா? ஒரு பில்கேட்ஸ் வந்து 100 டாலர் கீழே விழுந்தால் குனிஞ்சு எடுக்க மாட்டார், ஏன்னா குனிகிற நேரத்தில் ஒரு 1000 டாலர் சம்பாதிச்சிருவானு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறானுங்கல்ல, அதெல்லாம் பெரிய விஷயமா பார்க்குறீங்க. உங்கள் நேரத்தை அடுத்தவன் திருடுறது உங்களுக்கு தெரியலையா? திஸ் இஸ் அ கோல்டன் டைம் காய்ஸ். நாளைக்கு நீங்கள் திரும்ப தேர்னாலும் கிடைக்காத ஒரு விஷயம், நாளைக்கு உங்களுக்கு ஒரு நிமிடத்தின் விலை 1 கோடி ஆகலாம். அப்போ அதுக்கான டயத்தை நீங்கள் முன்னாலே எடுத்துங்க. இப்போ நீங்கள் லூஸ் பண்ண போகிற ஒவ்வொரு நிமிஷமும் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு நிமிடத்துடைய விலைக்கு சமானமானது, ரைட்டா? அப்போ உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி இப்படி சவாலே. வாட்ஸ்அப்பில் வந்த ஃபார்வர்டையே திரும்ப திரும்ப ஃபார்வர்ட் பண்ணி,
அந்த பஸ் குழியில் விழுந்துருச்சு, அந்த பிள்ளையை காப்பாத்துங்கிறது 10 வருஷமா வந்துகிட்டு இருக்கு, அந்த புள்ள போயிடுச்சு, காலேஜ் முடிச்சு வெளிநாட்டு போயிடுச்சு. வந்த ஃபார்வர்டையே திரும்ப திரும்ப ஃபார்வர்ட் பண்ணுறதுலேருந்து தொடங்கி ட்விட்டரில் ரசிகர்களாக சண்டை போட்டுக்களை தொடங்கி இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்ல, இதெல்லாம் இந்த தலைமுறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான், என்ஜாய் பண்ணுங்கலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் விழுந்து கிடக்காதீர்கள், காரணம் உங்களுடைய பெரும்பணி என்பது படிப்பது தான், இது இல்லை.